வணக்கம், மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். இந்த வீடியோவில் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அப்டேட் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு அப் ட்ரெண்டில் வந்து காமிச்சிருக்காங்க. அது என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ என்ன காமிச்சிட்டாங்கன்னா டபிள்யூடிஐ க்ரூட் வந்து நியர்லி வந்து 22% வந்து அப் காமிச்சிருக்காங்க. அதாவது 24.93 டாலர் வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது 22.75% வந்து அப்பில் இருக்குது. அதே மாதிரி பண்ட் க்ரூட் பார்த்திங்கன்னா 29.39 டாலரில் இருக்குது. அதாவது 18% வந்து அப்பில் காமிச்சிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 20% வந்து 15-20% வந்து உங்களுக்கு அப்பிலையோ டவுன்லேயோ டவுன் அப்பில் சாரி அப்பில் ஓப்பன் ஆகக்கூடான வாய்ப்பு தான் வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன பார்த்திங்கன்னா ரஷ்யா ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் நாட் டிஸ்கஸிங் எனி நியூ ஆயில் டீல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இனி புதுசாக வந்து எந்த ஒரு ஆயில் டீல்லையுமே வந்து அவங்க பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி எதுவுமே, அதாவது ஒபேக் மீட்டிங் ஒபேக் பார்த்திங்கன்னா ஒபேக் அப்புறம் ஒபேக் ரிலேட்டடாக வந்து யாருமே பேசலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒரு நியூஸு. ப்ளஸ் இப்போ வந்து நமக்கு தெரியும் இந்த கொரோனா வைரஸ்க்காக ரஷ்யா வந்து யூஎஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி மெடிசன்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இப்போ சவுதி அரேபியா கூட பேசுகிறாரு ரிலேட்டிங் டு ஆயில் ப்ரைஸஸ். அது ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸாக எனக்கு தெரியுது. அதுக்காக தான் வந்து மார்க்கெட் வந்து இப்போது இவ்வளோ அப்டேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நான். நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்துருந்துச்சு, இன்வென்ட்ரி வந்துருந்துச்சு, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெகட்டிவ் இன்வென்ட்ரி தான் வந்துருந்துச்சு. அதாவது ஸ்டாக் ரொம்ப ஹையாக காமிச்சிருந்தாங்க. அப்படி இருந்தும் மார்க்கெட் 20% மேலே போயிருக்கு அப்படின்னா இது என்ன சைன் காமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பியூர்லி வந்து ட்ரம்ப் வந்து சவுதி அரேபியாக்கிட்ட பேசுகிறாரு. எதுக்காகங்கன்னா ஆயில் ப்ரைஸஸ் வந்து அவங்க இப்படி ரெடியூஸ் பண்ணாங்கல்ல, அதை ரிலேட்டடாக வந்து பேச போகிறாரு. அதுதான் வந்து அடுத்த நியூஸ் வந்திருக்கு. இங்கே கீழே போட்டிருந்தாங்க, ஒன் செகண்ட். இங்கே பார்த்தீங்களா ட்ரம்ப் மே ஜாயின் ஆயில் டாக்ஸ் பிட்வீன் ரஷ்யா அண்ட் சவுதி அரேபியான்னு போட்டிருக்காங்க. அது ஒரு மெயின் இம்பாக்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து எந்த ஒரு ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த இப்போ என்ன நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஆயில் கம்பெனிஸோ அங்கே ஒர்க் பண்ணுற லேபர்ஸோ வந்து கொரோனாவில் வந்து பாதிக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போத்திக்கு க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ நியர்லி ஒரு 20% வந்து கேப் அப்பில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இது நியூஸ் ரிலேட்டடாக போகிறது வந்து மேலே ஸ்ட்ராங்காக நிற்குவான்னு சொல்லி சொல்ல முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.